பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை எடுத்ததற்காக அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் நாட்டு அரசுகளுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்தார். கடந்த 50 ஆண்டுகளாக மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவை மிகவும் சிறப்பானது என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைத் ஹமிடி தெரிவித்தார். தலைநகரிலுள்ள மோனோரயில் நிலையங்களில் சேவை வசதிகளை மேம்படுத்த பிரசாரணா 50 மில்லியன் வெள்ளி ஒதுக்கியுள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலாக் கூறினார். சிலாங்கூர் அணியின் தாக்குதல் ஆட்டக்காரர் ஃபைசல் ஹலீமுக்கு எதிராக அமிலம் வீச்சு தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காணொலியை பகிர்ந்த நபரை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர் என்று சிலாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் உசேன் ஒமார் கான் கூறினார். தமிழக மின்துறைக்கு 2012-2016 காலகட்டத்தில் அதானி நிறுவனம் தரமற்ற நிலக்கரியை விநியோகித்ததாகவும் இதனால் 6,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் வெளியான செய்தி மீண்டும் கிளம்பும் அதே புகார் காரணமாக பேசு பொருளாக மாறியுள்ளது. பாஜக அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டதில் 25,236 கோடி ரூபாய் நஷ்டம் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வரும் நிலையில் தைவானை சுற்றி 2 நாள் இராணுவ பயிற்சியை சீனா தொடங்கியுள்ளது. இதனை தைவான் கடுமையாக கண்டித்துள்ளது. மெக்சிகோவில் தேர்தல் பிரச்சார மேடை சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 1 குழந்தை உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த கார்பந்து ஜாம்பவான் டியேகோ மரடோனாவின் கோல்டன் பால் கிண்ணத்தை விற்கக்கூடாது என்று அவரது குடும்பம் போராடி வருகிறது. ஆனால் June 6 அதனை ஏலத்தில் விற்பதற்கு பாரிஸில் உள்ள Augustus 7 நிறுவனம் தயாராகி வருகிறது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாண செனட் சபைக்கான வேட்பாளர் தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜனநாயக கட்சி வேட்பாளர் அஸ்வின் ராமசாமி வெற்றி பெற்றுள்ளார். 23 வயதான அஸ்வின் ராமசாமி மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.